நான் கேள்வி கேட்கலாம். உன் பேர் என்ன? புருஷோத்தமன். புருஷோத்தமன் என்ன ஊர்ண? கடப்பேர். கடப்பேர் எங்கண்ண இது? அது காவல்பாக்கு. காவல்பாக்கு முன்னாடி இருக்க கடப்பேர்ல இருந்து வந்து அவ்வளவு புருஷோத்தண்ணா இப்ப கேட்க போற அதுதான் கேள்வி. எப்படி சாக்கு சாக்கு சாக்குன்னு போய் சொல்லிடலாம்? சொல்லுமா புருஷோத்தண்ணா, நாங்க சும்மா பேர் வச்சுட்டு வந்துருக்கோம். அண்ணன் கடப்பேர் இல்ல, என்ன அண்ணா விசேஷம்லாம் நடக்கும்ண்ண? வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும். டெய்லி நடந்தா அது போய் திருவிழா இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை நடந்தா தான் திருவிழா. என்னென்ன திருவிழா எல்லாம் நடக்கும்? கொண்டாடுவாங்க. என்ன நடக்கும்? ஆவணி மாசம் நடக்கும். யாராவது உங்களுக்கு போய் பாக்கணும், துளகத்தம்மனை பாக்கணும்னாக்கா நேரம் நீ கடப்பேரி வந்தீங்கன்னா அண்ணன் உங்களை பார்த்தா சொல்லி கிட்டுமே காட்டுறீங்களா? அண்ணன் நேரம் கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் இட்டு போய் உங்களுக்கு கோயிலாண்ட விட்டுவாரு. விட்டுருவீங்க அண்ணன். என்னென்ன பண்றீங்க நீங்க? வார்டு கவுன்சிலர். இது தவிர வேற எதுவும் வேலை இல்ல. வார்டு கவுன்சிலர் தான் அவ்வளோ. பஞ்சாயத்துல இவர் தான் வார்டு கவுன்சிலர். இவரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா உதவியும் டக்கு டக்கு டக்குன்னு குத்துருவாப்ல. அண்ணே ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா ரொம்ப ஈஸியான வேலையா? அண்ணன் என்ன உடல் ரொம்ப வலிமையான பாகம் என்ன? எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அவர் சொன்னது கை காலு தப்பு தப்பு என்ன? அவர் சொன்னது சொல்லிட்டாருல. அப்புறம் அதே கேள்வி என்கிட்ட கேட்ட என்ன வேற கேள்வி இல்ல? அதுக்கு நான் கேட்ட போய் சொல்லு சொல்லு இல்ல சொல்லு இல்ல. இப்ப பாரு கேக்குற இல்ல அண்ணே. கருப்பு தங்கன்னு எதன சொல்லுவாங்க? கருப்பு தங்கன்னு தெரியாது. பழமொழி தெரியுமா? அரசியல பத்தி எதை ஒண்ணா கேளுங்க. டாப் டு பாட்டம் அப்படியே கரைச்சி கரைச்சி ஊத்துவாரு. தவிர அவருக்கு புரியாது. உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு, புரியாது. அதேதானா? புரியாது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா உன் பேரு ஐயா? சுரேஷ். சத்தமா பேசியா? சரியா கேட்க விடுறாருயா? சுரேஷ். சுரேஷ் எந்த ஊர் ஐயா? தெரிஞ்சுக்கிட்டோம். செவ்வாழை, மலவாழை, பூவாழை, கற்பூர வாழை, ரஸ்தாளி, ஏலக்கி, பச்சை வாழை. இதுல இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டான பழம் இதுயா? கற்பூர வாழை தான்ல. கற்பூர வாழை இருக்கிறதுல வந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா சும்மா சூப்பரா இருக்கும். அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே சாப்பிட்டு இப்ப அடுத்து தூயிடலாம் ஐயா. அப்படி இருக்கும்னு அழகா சொல்றாப்ல. அண்ணன் ஒரு வாழைப்பழத்தை நம்ம வாங்கணும்னா எப்படி தரம் பார்த்து வாங்க முடியும்? எப்படி தரம் பார்த்து வாங்க முடியுங்களா? மதிப்பு மெலிசா இருக்கு, ஒண்ணுமே கிணமே இல்ல, மேல புள்ளி புள்ளியா இருக்கு, இதுக்கு ஒரு ரேட்டு கொடுக்கலாம். அப்படிதானே? அப்படி இல்லப்பா. நீ வேற தெரிஞ்ச கேளுங்க. தெரிஞ்சவங்க கேளு. நீ ஏதாவது அழுது விட்டுட்டே இருந்தா அவங்க அமைதியா இருப்பாரா? சுரேஷ் சும்மாவா? நீ சொல்லுங்க.
எண்ணி பாருங்க ஒவ்வொரு இடத்துல வாழைப்பழத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு வாழைப்பழமா திருப்பி ஒன்னு ரெண்டு மூணு நாள் அப்படியே எண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆயிரம் புள்ளி வந்தா அந்த வாழைப்பழத்தை வாங்க காசை குடுத்துட்டு அப்படியே என்ன சொல்றாருப்பா நீ வேற அப்படியே எண்ணிட்டு அவர் வியாபாரம் பண்றதா இல்லையா நீங்க என்ன சொல்றது அண்ணே நம்ம ஊர்ல செவ்வாய் வளரவே மாட்டேன்டா ஏன்னா மண்ணு கெட்டு போச்சு அதனால வளர மாட்டேங்குது மண்ணு நல்லா இருந்ததுனாங்க என்ன செவ்வாய் என்ன எல்லா வாழையுமே வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிதானே இந்த இந்த வாழைப்பழ தொழில நீங்க எவ்வளவு வருஷமா பண்றீங்கண்ணா மூணு வருஷமா பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி ஃபீல்ட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிருக்கேன் பண்ணிருக்கலாம் அண்ணா என்னன்னா ஆளினால ஆளுகராஜா மாதிரி எல்லாத்தையுமே ரோடு பார்த்துட்டு ஆனா இதுல எனக்கு ரொம்ப மனசு இப்ப உறுத்துனா சாப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் இல்லைண்ணா சாப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்ல இருந்து நீங்க ஒரு வாழைப்பழம் வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன காரணம் அதுல இருந்து சாப்ட்வேர் தொழில் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு நடிஞ்சு போச்சு அப்படின்றதுனால நடிஞ்சு போச்சுன்னு இல்ல அதுல வந்துட்டு சாப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் தான் அவங்க தேவையான மேன் பவர் கொடுக்குறது ஹவுஸ் கீப்பிங் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கார்பென்ட்ரி அந்த மாதிரி மேன் பவர் கொடுக்குறது பெங்களூர்ல 15 வருஷம் அங்க இருந்து விட்டு இங்கே வந்த பிறகு எதை செய்யணும் தெரியாம இருக்கும் போது இங்க இருந்து திரும்ப சென்னை போனேன் சென்னையில் ஒரு 4 வருஷம் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணேன் செக்யூரிட்டி ஃபீல்ட் ஆஃபீஸரா திரும்ப அங்கிருந்து இங்கே வந்தேன் இங்கே வந்து எதை வேணா செய்யலாம் இல்லையா மனுஷனா இருந்தா மனுஷனா போறா எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கா அண்ணன் வந்திருக்காரு 2 நிமிஷத்துல அவரோட வாழ்க்கை வரலாறு சும்மா அவங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காரு எந்தெந்த நேரத்துல என்ன அனுபவிச்சாரு என்ன பண்ணாருன்றது அழகா சொல்லிட்டு இருக்காவல மனுஷனா இருந்தா எதை வேணா செய்யலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்ல அதாவது எப்படி வேணா பாய்க்கலாம்னு இருக்குது இது இப்படியே தான் இருக்கணும் அப்படியே தான் போனாக்கா நானும் அப்படியே வந்துருக்க முடியாது இருந்த லெவலோட இந்த மோசமா தான் போயிருக்கு இதையும் செய்யலாம்னு சொல்லி தான் வந்தது அண்ணனால வந்து பார்த்தா எதையும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்றத அண்ணன் வந்திருக்காப்ல இன்னைக்கு வந்து வெற்றிகரமா எல்லாத்தையும் செஞ்சு போயிட்டே இருக்காப்ல அண்ணே இப்போ உடல் பாகங்கள்லாம் இருக்குல்லண்ணே உடல் பாகங்கள் ரொம்ப வலிமையான பாகம் இது என்ன வலிமையானதா வலிமை ரொம்ப ஹார்டு ஒரு வலிமையான உடல் பாகத்திலே இருக்குல்ல இதுதான் ரொம்ப வலிமையான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கான் உறுப்பு அப்படின்ட்டு அது என்ன உறுப்பா இருக்கும் ஐயா மனுஷனுக்கு முக்கியமா தேவை கண் பார்வை கண்டிப்பா கண் பார்வை தேவை கண்ணு தெரியலண்ணா வாயும் இல்லைன்னா கை கால் ஊனம் இல்லாதான் போதும் அதுதான் அதுதான் அதான் சொல்றப்போ இது அபயார் அழகா சொல்லுவாங்க இது போல வந்து மாடிடா பிறப்பதை அறிந்து அதுலயும் வந்து கூன் செவிடு நீங்க திறத்தல் அதை விட அரிது அப்படின்னு பாருங்க அதனால வந்து நம்ம பிறக்கிறது வந்து பார்த்தா இது போல ஊனம் இல்லாத இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமானது உடலை ஊனப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து பார்த்தா எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்க அவங்களை வந்து பார்த்தா எக்காரத்து கொண்டு எந்த இடத்துல உதாசீனமா பேசுறதோ போறதோ வரதோ அப்படி வந்து செய்யாதீங்க அது வந்து பார்த்தா நம்மளுக்கு நம்மளே நம்ம கண்ணை நம்ம குத்திக்கிற மாதிரி தான் ஆகுமே தவிர அது போல வேலைகளை எதுவும் செய்யாதீங்க ஆனா உங்களுக்கு பழமொழி தெரியுமாண்ணே தெரியாது ஏதாவது உங்களுக்கு பழமொழி இவ்வளவு வாழ்நாள்ல இவ்வளவு ஒரு பழமொழியா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே ஒரு பழமொழி சொல்லுங்க பாப்போம் டக்குனு கேட்ட உடனே அண்ணனுக்கு ஞாபகம் வரல தெரியாதுன்னு சொல்ல அவரு வந்து எடுத்து விட்டாருந்தா 2 நாளைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு இப்போ வந்து திடீர்னு கூட்டம் வந்து நிக்க வச்சதால கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்காரு அதான செய்வது நல்ல செய் அது இன்றே செய்யணும்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டியா அது நல்லதா செய் கெட்டது யாருக்கும் செய்யாது அதே வந்து பார்த்தா நாளைக்கு செய்வோம் அவனுக்கு போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணனா நாளைக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காத ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணினா அதை இன்னைக்கே செய்து இன்றே பண்ணு ஆனா கெட்டதை மட்டும் என்னைக்கும் எதுவும் நினைக்காதீங்க யாரும் கெட்டதை செய்யணும்னு நினைக்காதீங்க எதுவா இருந்தாலும் செய்வதை நல்லதே செய் அதுவும் இன்றே செய் நன்றே செய் இன்றே செய் அண்ணா அருமையா சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்கண்ணா அண்ணன் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்றால இதுக்கு இந்த பழமொழிக்கு என்னென்ன அர்த்தம் கூழ் குடிச்சா மீசைக்கு ஒட்டிக்கணும் கூழ் குடிச்சா மீசில ஒட்டிக்கும் மீசில ஒட்டுமே சொல்லி கூழ் குடிக்காம இருக்க முடியல அதனால என்ன பண்றது அதுவும் முடியல கூழ் ஆசை மீசிக்காசை அதுதான் இல்லைன்னா அதை ஒட்டிக்கும் அதனால குடிக்காம போயிட்டே இருக்கும் அண்ணன் அழகா சொன்னாப்ல